சார், கோபம் அப்படின்றது எல்லாத்துக்குமே வருதுங்க. நம்ம ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் கோபம் அப்படின்றது வரத்தான் செய்யுது. அதில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத, இல்லை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், கோபம் மட்டும் இல்லை, நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை வந்து நாம் எனர்ஜியோடு சண்டை போட்டோம், எனர்ஜியை வந்து பொருட்படுத்திட்டு அதை மாற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா தான் அது வந்து நம்ம உடலை கெடுக்கக்கூடிய ஒரு ரசாயன மாற்றமாக மாறுது. அப்படி இல்லாமல் அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக மாறும். இப்போ கோபமே கூட ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, நம்ம பல தடவை சொல்லி கேட்கல, அவங்க மேலே கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் ஒரு வெளியில் செயலாக மாற்றினீங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்க சரியாவாங்க, இல்லை ஆளை மாற்றணுமா, செயல் ரீதியாக அந்த செயலை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த கோபமே வருது. ஸோ நீங்கள் செயல் ரீதியாக என்ன பண்ணுன்னு பாருங்கள், இந்த கோபம் வந்து ஒரு எனர்ஜியாக மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். கோபம் வந்து எனர்ஜியாக மாதிரி உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்க சார்? அது வர்றதும் தெரில, நம்ம பேசுகிறதும் தெரில, அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கோபம் வந்தோடனே திட்டிடுறோம், திட்டினதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணுறோம். இந்த இதில் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறீங்க, அது புரியுது, ஒரு இன்டலெக்சுவலாக வந்து எனர்ஜின்னு சொல்கிறீங்க, புரியுது, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் வந்து புரியலங்க சார். அதை பற்றி அதாவது என்னென்னா, இது வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கோபம் வந்தவுடனே நாம் வேறு கோபம் வேறு இல்லை, ரெண்டு ஒன்றாயிரம் அந்த கோபத்தோடு அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் என்ன பண்ணுறோம்னா, என்ன பேசுகிறனே தெரியாமல் கூட பேசிடுறோம். சில இடத்துல நீங்கள் அடிக்க கூட செஞ்சுருப்பீங்க கோபத்தில். இப்போ இந்த ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இங்கே அப்படின்னா, இந்த கோபம் வந்து நமக்கு கட்டுப்பட்டதே அல்ல, வந்த விட்டு தான் நமக்கு வந்தது தெரியுது. ஸோ நம்ம இயல்பிலிருந்து ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது நம்ம இயல்பிலிருந்து தாமாக வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு நாம் பொறுப்பு, நாம் இதை உருவாக்கலை, நாம் இது பொறுப்பு இல்லைங்கிறத அந்த ஒரு புரிதல் வந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிதானம்ங்கிறது இங்கே வந்துடும். அதாவது புரிதலுக்கு முன் கோபத்தில் நிதானம் இருக்காது, புரிதலுக்கு பின் நிதானம் என்பது வந்துடும். இந்த நிதானம் தான் நம்மளை பாதுகாக்குது. இந்த நிதானம் தான் இந்த கோபங்கிறத எனர்ஜியாக மாற்றி செயலாக மாற்றுது. அப்போ இந்த நிதானம் வந்து எடுத்துனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சூழ்நிலையில் கோபம் வந்துருச்சு, கோபத்தோடு அடாப்ட் ஆகி நீங்கள் செயல்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சவொடனே அதுக்காக கில்ட் ஆகாதீங்க. உங்களை அறியாமல் நடந்தது, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மனதின் இயக்கம் இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு நம்ம வந்த கோபத்தோடு அடாப்ட் ஆகி செயல்பட்டுட்டோம். ஸோ அது கூட ஒரு அரியா கோபமாக தான் வந்துச்சு, செயலும் அரியா செயலாக நடந்துருச்சு, நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டீங்க, அங்கே செயலாக மறந்துருச்சு. இப்போ என்னென்ன நாலு, அப்போ அதுக்கு கீழ்டாக தேவையில்லை, அடுத்த நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே கோபம் வரும்போது உங்களுக்கு நிதானமும் கூட வரும். ஸோ இது இப்படி செயல்படுறதுனால பிரயோஜனம் இல்லை, இதனால் பாதிப்பு தான் அதிகமாகுது. அப்போ எப்படி செயல்பட்டால் நம்ம வந்து காரியத்தை வந்து நம்ம நல்லபடியாக முடிக்க முடியும் அப்படிங்கிற அறிவு இவங்க வேலை செய்யும். அப்போ இந்த கோபம் வந்து எனர்ஜியாக மாறிடும். அப்போ வந்து கோபம் வர்றது வந்து வந்துடுதுங்க, வந்துட்டு நம்ம ஒரு செயல் பண்ணி செயலை நம்ம வந்து காமிச்சிடறோம், அதாவது திட்டிடுறோம் இல்லைன்னா அடிச்சிடறோம், அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண நம்ம எகன் எகன் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆமாம், அது உங்களை உங்களை அறியாமல் நடந்தது. ஆமாம், ஆனால் வெளியில் என்னென்னு பாருங்கள், வெளியே அந்த சூழ்நிலையில் நீங்கள் அடிச்சிட்டீங்க, அடிப்பட்டாலும் கோச்சிட்டு வேறு மாதிரி எஃபெக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவனை கூப்பிட்டு கூட சமாதானம் கூட பண்ணுறது ஒரு தேவையான செயலாக இருக்கலாம். ஓகேங்க, அது புறம் செயல் சார்ந்து வந்துடுது. ஸோ அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கணுங்கிற முடிவுக்கு வாங்க, சமாளிச்சுட்டு எப்படி வந்து நம்ம வேலையை வாங்கணும் அப்படின்னு முடிவுக்கு வாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நான் கோவப்பட்டுருக்கக்கூடாது, கோவப்பட்டது தப்பு, நான் இவ்வளோ தூரம் முகாம்லாம் கலந்துட்டு இப்படி கோவப்பட்டுருக்கிறேன், ஆமாம் கோவம் இந்த மாதிரி செயல்படுறேன், நீ உள்ளுக்குள்ளே போகிறானுங்கன்னா இதுதான் கில்ட்டு, கில்ட்டுக்கு தீர்வே கிடையாது, நீங்கள் தான் விடணும். ஸோ ஆனால் இதை கூட நீங்கள் வெளியில் வந்து கோவப்பட்டதை சால்வ் பண்ணுறதுக்காக அவன்கிட்ட எந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வேலையை செஞ்சீங்கன்னா அது கூட புறச்செயல் சார்ந்து தான் மாறிடுது. ஓகே, இது நிதானம் வரும்னு சொன்னீங்க, அது எப்படி நிதானம் வந்து நம்மளாக கொண்டு வரணுங்களா? இல்லை இல்லை, என்ன எப்படி நிதானம்னா, இந்த கோபத்துக்கு நாம் தான் கர்த்தா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அடாப்ட் பண்ணி செயல்பட்டுறோம். இந்த கோபத்துக்கு நாம் கர்த்தா இல்லை, நம்ம இயல்பிலிருந்து வெளிப்பட்டுருக்குது, இந்த சூழ்நிலை வர்றது இயற்கை தான் அப்படிங்கிற அந்த புரிதல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கோபம் வரும்போது அந்த புரிதலும் கூட வந்துடும். வந்தோடனே என்ன ஆகுனா அறியா கோபம் அறிந்த கோபமாக மாறும். ஃபஸ்ட்டு நம்மளை அறியாமல் தான் ஃபஸ்ட்டு கோபம் வருது, அறியாமல் தான் வந்துடுது. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோபம் வந்தோடனே நம்ம அடிச்சிட்றோம் இல்லைன்னா பேசிடுறோம். ஆமாம்,
அப்போ என்ன அரியா கோபம் வந்துடுது. புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா நமக்கு நமக்கு அரியா கோபம் அறிந்த கோபமாக மாறும். கோபப்பட்டது மாறும். இப்போ கோபம் வந்தோடனே அடிச்சிடுறோம் பேசிடுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கோபம் வருதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் அடிக்கணுமா வேணாமாங்கிறது தெரிஞ்சோடனே ஒரு கேப் வந்துடும். ஓ, அந்த கேப் வரும் அப்படின்ற விடுபட்ட நிலைக்கு வந்துடுவோம். அதை தான் அறிந்த கோபம்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து ஒரு கோபம் அப்படின்றத நம்ம வந்து புரிதலுக்கு முன்னாடி வந்து வந்தால் உடனே பேசிடுவோம், அடிச்சிருவோம். முதல்ல வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், ஒரே நிகழ்வு பார்க்க முடியாது. ஆமாம். இப்போ இது நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லை, நம்ம மீறி வரக்கூடிய விஷயம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் வரும் அப்படிங்கும்போது அங்கே சுதந்திரம் கிடைச்சிருது அந்த அறிவுக்கு. ஓகே. முதல்ல அறிவு வந்து அந்த உணர்ச்சியோடு அடாப்ட் ஆகிருந்தது. ஓகே. இப்போ இந்த சுதந்திரம் கிடைச்சவுடனே அதை செயல்படுத்தலாமா வேணாமாங்கிற சுதந்திரம் அதுக்கு இருக்குது. அதாவது வந்து இந்த புரிதல் கிடைச்ச உடனே ஒரு கேப் ஒன்று உருவாயிடுது அப்படின்றத புரிய வருது. அந்த அறிவு வந்து இந்த கோபம் வந்து இயற்கையானது தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் நடுவுலையே. அந்த கோபத்தோடவே சேர்ந்து இந்த அறிவு வந்துடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கலாம், இதை புரிதல்னு வச்சுக்கலாம். அதுவும் தாட்டு தான், பட் தாட்டு தான் அந்த புரிதல். அந்த புரிதல் வந்து இடையில வந்துடும், அது வந்து ஒரு நிதானத்தை கொடுக்குதுன்னு கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஒரு கேப் ஒன்று உருவாகுதுன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். கோபம் வந்தோடனே ஒரு கேப் ஒன்று உருவாகுது, ஏன்னா அது நல்ல கோபம் தான். இந்த கேப்பு அதாவது புரிதல் இல்லை அப்படின்னா உடனே செயலுக்கு போயிடுவோம். செயலுக்கு போய் என்ன, இப்போ இந்த நிதான வரங்காட்டி நம்ம அங்கே முடிவு எடுக்கலாமா சார், என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட நம்ம அவங்க பண்ண தப்பு பார்த்த உடனே நம்ம கோபம், நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுத்துறோம். இவன் மேலே கோபத்தை காரணம் தப்பு இல்லைன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுனால தான் நீங்கள் அவங்க மேலே கோபத்தையே காட்டுறீங்க. இதே உங்கள் கோபம் நீங்கள் உங்கள் மேல் அதிகாரி மேலேயே உங்கள் கோபத்தை காட்ட முடியாத மேலே வந்தால் நீங்கள் காட்ட மாட்டீங்க. ஆமாம், பெரிய மனிதர்கள்கிட்ட கோபத்தையே காட்ட முடியாது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன, புரிஞ்சவங்க வந்து விடுபட்ட நிலையில் இருப்பாங்க, புரியாதவங்க அடாப்ட் பண்ணி அடக்கிட்டு இருப்பாங்க. வெளி தோற்றம் ரெண்டு ஒன்றாக தான் இருக்கும். யார் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, கோபத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. வெளித்தோற்றம் ரெண்டு ஒன்று தான். ஆனால் புரியாதவங்களில் எப்படி புரியறதுக்கு முன்னாடி என்னென்னா அடாப்ட் பண்ணி அடக்கிட்டு இருப்போம், புரிஞ்சவங்க விடுபட்ட நிலையில் இருப்பாங்க. இந்த கோபத்தை பொறுத்த வரைக்கும் புரிதல் அப்படின்னு சொல்கிறது இந்த கோபம் வர்றது இயற்கையானது அப்படின்றது தான் புரிதல். நம்ம கையில் கிடையாது, நம்ம கையில் கிடையாது. இயற்கையானது ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலை பிரதிபலிப்பு தான் கோபமே. ஸோ அப்போ இது நேச்சர் தாங்கிறத வந்து எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு கேப் வந்துடுவாங்க. அது இந்த கேப்புக்கு பேர் தான் நம்ம நிதானம்னு நம்ம சொல்கிறோம், நிதானம்னு சொல்கிறோம். அப்போ அந்த கோபம் ஒன்று வந்துடுச்சுங்க, இப்போ புரிதலுக்கு அப்புறம் அந்த கோபம் வந்துடுச்சு, நம்ம செயலையும் காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. கோபத்தை அவங்க மேலே காட்டிட்டோம், அதுக்கப்புறம் கில்ட் ஆகலை, வேறு என்ன நம்ம பண்ணுங்க, நம்ம ஏதாவது முடிவு எடுத்துக்கணுமா? கோபத்தை காமிச்சிட்டிங்க, காமிச்சாச்சு, விளைவு வந்து அதாவது நம்ம உங்களை அறியாமல் செயல்லையும் இறங்கிட்டீங்க. ஆமாம். ஸோ அப்போ என்னென்னா முடிஞ்சு போச்சு, ஓகே, இப்போ நம்ம ஏதோ நடந்துருச்சு, ஓகே. அப்போ வந்து எப்படி நமக்கு காரியமாக வீரியமானு பார்க்கணும். நான் கோபப்பட்டு மடியெலாம் இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிறத விட அங்கே வந்து நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, இந்த சூழ்நிலை இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது, நீ பண்ணது தப்பு, இதை வேறு எப்படி தான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன், அதுக்காக தான் சொன்னேன், நீ வந்து இதை எப்படி மாற்றி செய்யணும்னு பாரு அப்படிங்கிறத. அது இது என்னென்னா, ஆடுற மாட்டை ஆடிக்கிறக்கணும், பாடுற மாட்டை பாடிக்கிறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நமக்கு வேலை ஆகணும், அது எப்படி பேசணுங்கிறத அப்போ பேசுவோம். ஓகே, இது ஓகேங்க சார். நம்ம வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் ஓகே. இப்போ நம்ம வீட்டில் வீடுகளில் சண்டை வரும்போது, கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் சண்டை வரும்போது கோவப்பட்டால் வந்து இது என்ன சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? எப்படினாலுமே வந்து யாராக இருந்தாலுமே சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அப்படின்னாவே அங்கே வேறுபாடு வரதான் செய்யும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தங்க இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அவங்க நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நினைக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அங்கே முரண்பாடு வரும்போது தான் நமக்கு கோபமாக அது மாறுது. ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படிங்கும்போது என்னென்னா, நமக்கு உரிமையானவங்க அப்படின்னு வந்துடுது. அந்த உரிமையில் நம்ம கோபத்தை அவங்க தானே காமிக்க முடியும், வேறங்கையும் நம்ம காமிக்க முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்குது. வேறு யார்கிட்ட காமிச்சாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளை என்ன சொல்லுவாங்க அதுக்கான ஒரு இதே கிடையாது. அதனால் எல்லா கோபத்தையும் உங்ககிட்ட தான் காமிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி காமிக்கிறோம். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் சரி, கோபம் இருந்தால் சரி, சத்தம் போட்டுறோம், அந்த கணத்தில் அந்த கோபம் அதோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடோம். நீ அப்போ என்னை திட்டிட்டு இல்லை,
இப்போ என்னதுக்கு வந்து பேசுகிற அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த டைமில் கோவம் வந்துச்சு, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அதை ரியாக்ட் பண்ணோம், அது அதோடு முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சுது, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்துடுறோம். அப்படி தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம்னு வைங்களேன். இதை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் வரவே வராது. அப்படியே வந்தாலுமே அது நீடிக்கவே நீடிக்காது, சட்டுன்னு சட்டுன்னு வந்து அது சீக்கிரம் சீக்கிரமாக மறைஞ்சி போயிடும்னு வைங்களேன். சரி ஓகே, ஏதோ பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிடும். முன்னெல்லாம் வந்து எப்படி நீ என்ன பேசலாம், எனக்காக வந்து நான் உனக்கு நான் இருக்கிறேன் இல்லை, என்ன நீ எப்படி பேசலாம், இவ்வளோ நான் உனக்கு செஞ்சேன் இல்லை, நீ பேசுறது எனக்கு வந்து எவ்வளோ வந்து மனசு கஷ்டமாகுது தெரியுமா, உனக்காக தான் நான் இருக்கிறேன்னு அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் அதுக்கு போராடுவாங்க. இப்போல்லாம் வந்து சரி ஓகே, ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க, கோவம் அதாவது இந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்களுக்கு அது கோவம் வருது, நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். முன்ன வந்து அந்த புரிஞ்சிக்கிற தன்மைன்றது புரிஞ்சிக்கல, அதனால் அதுக்கு வந்து எனக்கு அப்படின்னு நான் நீங்கள் மட்டும்தானே இருக்கிறீங்க, என்னை எப்படி நீ எல்லாம் விட்டு கொடுக்கலாம், எப்படி நீ என்ன பேசலாம் அப்படின்னு தான் நம்ம நின்றுட்டுருப்போம். இப்போ வந்து அப்படி வந்து அந்த நிற்கிற வேலைன்றதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஓகே, கோவப்பட்டாங்க, அப்போ அங்கே நாம் வந்து கோவப்பட்டதுக்கான ரீசன் என்ன, நாம் ஏதாவது சரி பண்ணிக்கணுமா தேவையில்லையா, அப்படி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முன்ன வந்து அப்படி பார்க்கவே மாட்டோம். இப்போ வந்து நம்ம சரி பண்ணணும்னா சரி பண்ணிக்கலாம், இல்லையா சரி ஓகே ஏதோ வேலை டென்ஷனில் கோவப்பட்டாங்களாட்டது அப்படின்ட்டு நம்ம அதை ஈஸியாக இப்போ எடுத்துக்கிறோம். கோவப்படுறோம், கோவப்பட்டு பேசுகிறோம், பேசிட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பவும் வந்து சகஜமாக போயிடுறோம், அந்த கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை அப்படின்றீங்க. அப்போ அந்த கோவப்படுறதையும் சரி அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு வரலையில அந்த கோபம், இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம், தள்ளலாம். இப்போ வந்து நமக்கு தெரியாமல் தான் அது வருது, அதனால் சரி வந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது ஓகே கோபம் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மறையிறப்ப தான் நமக்கு அது கோபம்னே தெரியுது. அப்போ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க போது சரி ஓகே கோபம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம கோபம் வந்துருச்சு அதுக்கு வந்து சரி சரி நம்ம விட்டுட்டு இருக்கும்போது, அதாவது இப்போ கோபம் வருது நம்ம கோவப்பட்டு காமிச்சிடுறோம், அதை சரின்னு நம்ம எடுத்துக்கிறோம், அது அது ஓகே தான், அது இயற்கையாக தான் வருது, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அதை நியாயப்படுத்தி ஓகே ஓகே பண்ணும்போது, இயற்கையாக தான் வருது அப்படின்னு ஓகே பண்ணும்போது, அது திரும்ப திரும்ப வர்றது சரி அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கும் போது அது அடிக்கடி வராதா? இல்லை, இப்போ என்ன அப்படின்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்னா நம்ம கோவம் வருது அது தெரிஞ்சுக்கிறோம், கோவம் வந்துருச்சு நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா அடிக்கடிலாம் வரவே வராது. ஏன் அப்படின்னா அப்படி அடிக்கடி வந்தாலுமே கூட நம்ம வந்து இது வந்து ஓகே அந்த சூழ்நிலையினால் வருது அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்ம ஓகே பண்ணுறதுனால தான் இது அடிக்கடி வருது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கோவமே வந்து ஒரு நிதானத்தையும் கொடுக்கும் நமக்கு. என்ன வேலை பண்ணாலுமே கோவப்பட்டோம்னா இப்போ ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒரு வேலை செய்கிறவங்க வரல, இன்றைக்கி சண்டே வீட்டுக்கு வேலைக்கு வரல அப்படின்னா நமக்கு அப்படியே டென்ஷனாகவும் கோவம் வரும், நம்மக்கிட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமைனா இதே பிரச்சனையாக போகுதுரா அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் வரும். சரி என்ன பண்ண முடியும், நம்ம வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கோவப்படுறதுனால அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டாலும் அவங்க திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும், அதனால் நம்ம வேலையை நம்ம செஞ்சுருவோம், அடுத்தது அவங்க வரும்போது வேலையை பார்த்துக்க சொல்லலாம், அவங்கக்கிட்ட இன்றைக்கி என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம், அதனால் கோவப்படுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த கோவத்தினால ஒரு யூஸ்னால் நம்ம பயன்படுத்திக்கலாம். யூஸ் இல்லை அப்படிங்கும்போது கோவப்பட்டுட்டோமே உட்காந்து கில்ட்டும் ஆக தேவையில்லை, அந்த கோவம் ஏன் வருதுன்னு உட்காந்து பார்த்துட்ருக்கவும் தேவையில்லை, அது எப்படி வரலான்ற கேள்வியும் தேவையில்லை நமக்கு. இன்னொரு விஷயம், நம்ம கோவம் வர்றது வந்து ரைட்டு தான், இது நம்ம கையில் எடுத்துக்கிறதெல்லாம் அடிக்கடி வராதான்னு கேட்டிங்க, அதனால கண்டிப்பாக அடிக்கடி வராது. ஆனால் நீங்கள் வந்து இப்படி கோவப்பட்டுட்டீங்கன்னு கில்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி கோவம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கில்ட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போனதோட போராட்டம் பார்த்தீங்களா. அப்போ என்னென்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் கோவத்தை பற்றியே தான் அதிகமாக யோசனை பண்ணுறோம். நீ எதை பற்றி யோசனை பண்ணுறீங்க? கோவம் வந்து தப்பு, கோவம் வந்துச்சு இப்படி அடிச்சிட்டனே இப்படி பேசிட்டேன், எதை யோசனை பண்ணுறீங்க? கோவத்தை யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படின்னா அடுத்த சூழ்நிலை அதே மாதிரி சூழ்நிலை வரும்போது அதே கோவம் முடியும் அகைன் வரும். நீங்கள் அனுமதி இதுக்கு நமக்கு இதுக்கு நமக்கு சம்மந்தம் இப்படி தான் வரும். இது ஏற்க தானே எடுத்து எப்போ சுதந்திரம் கொடுக்குறீங்களோ சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒன்று வந்து தேவைப்படாமல் போயிடும். எதுக்கெல்லாம் தடை போடுறீங்களோ அதுதான் அடிக்கடி பிரச்சனையாக வந்து மாட்டோம். இது மனதினுடைய இயல்பு. அப்படிங்கும்போது நீங்கள் கில்ட்டுங்கிறது தடை பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது இப்படி பண்ணிருக்கூடாதுன்னு அதுக்கு வந்து தடை போடுறீங்க. நான் பண்ணினதை வந்து அதை ஒரு தவறாக வந்து நினைக்கிறேன். அதான்
முடிஞ்சு போனதை தவறுன்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணிருக்க கூடாது, தவறு பண்ணிட்டோம் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. முடிஞ்சு போனதை மாற்ற முடியுமா? போன கணம் போனது தான் மாற்ற முடியும். ஆனால் அப்போ இதுக்கு தீர்வே கிடையாது. தீர்வே இல்லாததுக்கு நம்ம தீர்வை தேடிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு அதுக்கு வந்து முடிவே கிடையாது. எப்போ முடிவு வரும் ஒரு நீங்களே சலிச்சு போய் போடான்னு விட்டால் தான் போகும். ஸோ முடிவே இல்லாததை போய் நீங்கள் பின்தொடர்ந்து போயிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துடணும். வந்துட்டீங்கன்னா தான் நமக்கு வந்து அடுத்த வந்து நம்ம அந்த இது ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால.